லவ்வர்ஸ், வெல்கம் டு த ஷோ. இது ஃபிலிம் நியூஸ் வித் மீ அஞ்சலி. நம்ம சினிமா நட்சத்திரங்களை பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சி மூலமா தினமும் நான் சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் சினி பிரபலங்களை பற்றி என்னென்ன விஷயங்கள் இப்போ பரபரப்பாக பேசப்படுதுன்னு வாங்க பார்க்கலாம். சக்சஸ் மீட்ல நானி சொன்ன விஷயம் இப்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. தெலுங்குல இளம் நடிகரான நானி 2018ல ஆப் அப்படிங்கிற திரைப்படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தார். இந்த திரைப்படத்தை தொடர்ந்து இரண்டாவது முறையா இப்ப ஹிட் அப்படிங்கிற திரைப்படத்தையும் இவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த திரைப்படம் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பையும் வசூலையும் கொடுத்துட்டு வருது. இது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பட்ஜெட் படம் அப்படின்னு சொல்றாங்க. பட் இருந்தாலும் ரசிகர்கள் மத்தியில இந்த திரைப்படம் நல்ல ஒரு வரவேற்பை கொடுத்துருக்கு. படத்தோட சக்சஸ் உருவாக்கியிருந்தாலும் அதற்காக பாகுபலி அளவுக்குலாம் நீங்க கம்பேர் பண்ணுவீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா இன்னும் சிலரோ அவர் சொன்ன விஷயத்தை நல்லா தெளிவா கேளுங்க, சின்ன பட்ஜெட்ல பாகுபலி அளவுக்கு படத்தோட வெற்றி இருந்திருக்கும்னு சொல்றாங்க. அதாவது குறைவான இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் கூட படத்தோட வெற்றி சின்ன பட்ஜெட் அளவுக்கு பாகுபலியா பேசப்பட்டிருக்கும் தான் அவர் சொல்லியிருக்காரு. தவறா எதுவும் சொல்லலைன்னு சொல்லி நானிக்கு சப்போர்ட்டிவாகவும் சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் இப்ப தெலுங்கு சினிமாவில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. சீனியர் நடிகரோட நடிக்கிறதுக்கு பெரிய தொகையை சம்பளமா கேட்கிறாங்களாம் தமன்னா. கோயபதி சீனுவோட இயக்கத்துல பிரபல நடிகரான நந்தமூரி பாலகிருஷ்ணாவோட நடிப்புல ஒரு திரைப்படம் உருவாக இருக்கு. இந்த திரைப்படத்துக்கான நடிகை அமையறதாங்க இப்ப பெரிய குழப்பமே இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும். பிரபல நடிகரான என்டிஆர் பாலகிருஷ்ணாவோட மகள் தான் நந்தமூரி பாலகிருஷ்ணா. ஸோ இவர் ஆக்சுவலி ஒரு சீனியர் நடிகர் அப்படிங்கிறதுனால இப்ப இருக்கிற இளம் ஹீரோயின்கள் யாரும் இவரோட ஜோடி சேர்ந்து நடிக்க வரமாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஹாட் டாபிக் தெலுங்கு இண்டஸ்ட்ரி போயிட்டிருக்குறாங்க. காஜல் அகர்வால் கிட்ட கேட்டதுக்கு அவங்க இன்னும் எந்த பதிலும் சொல்லாம இருக்காங்க. தமன்னா கிட்டையும் இந்த படத்துல நடிக்கிறதுக்காக கேட்டிருக்காங்க. சீனியர் நடிகரோட நடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெரிய தொகையை சம்பளமா கொடுங்கன்னு சொல்லி தயாரிப்பாளர் கிட்ட தமன்னா கேட்டாங்களாம். இதனால தயாரிப்பாளர்கள் இப்ப அதிருப்தியை அடைஞ்சிருக்காங்க. சோ இப்ப இந்த நந்தமூரி பாலகிருஷ்ணாவுக்கு ஜோடியா நடிக்கிறதுக்காக நடிகைகளை தேடுற அளவுக்கு படக்குழுவினருக்கு சங்கட்டமான ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கான். பட் இருந்தாலும் நிச்சயமா நல்ல ஒரு கதாநாயகி படத்துக்கு கிடைப்பாங்கன்னு சொல்லி படக்குழுவினர் நம்புறாங்க. தாத்தா மாதிரியே பேரனும் இருக்கிறதா மலையாள இண்டஸ்ட்ரியில பேசிக்கிறாங்க. பிரபல மலையாள நடிகரான ஃபஹத் பாசில் இவரோட நடிப்புல மாலிக் அப்படிங்கிற திரைப்படம் இப்போ உருவாகிட்டு இருக்கு. இதற்கு முன்னாடி டேக் ஆஃப் அப்படிங்கிற வெற்றி திரைப்படத்தை ஃபஹத் பாசிலுக்கு கொடுத்திருந்த மகேஷ் நாராயணன் தான் இப்போ மாலிக் அப்படிங்கிற திரைப்படத்தை டைரக்ட் பண்றாரு. இது உண்மையாவே இருந்த ஒரு சுலைமான் அப்படிங்கிறவோட வாழ்க்கையில நடந்திருந்த சுவாரஸ்யமான விஷயங்களை சொல்ற விதமா தான் மாலிக் அப்படிங்கிற திரைப்படம் உருவாகுது. கிட்டத்தட்ட 1960ல் நடந்த விஷயங்கள்ல இருந்து இப்ப நிகழ்காலம் வரைக்கும் சொல்ற விஷயமா இந்த படத்தோட கதை இருக்குதான். அதனால ஃபஹத் பாசில் இந்த திரைப்படத்துல ரொம்பவே இளமையான கதாபாத்திரத்துல இருந்து அதற்கு அடுத்தபடியா ரொம்ப வயதான கதாபாத்திரம் வரைக்கும் நடிக்கிறாராம். கிட்டத்தட்ட ஒரு 18 வயசுல இருந்து 57 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய கதாபாத்திரத்துல நடிக்கிறார். அந்த வகையில முதியவரான 57 வயது இருக்கக்கூடிய கதாபாத்திரத்துக்கான மேக்கப்ப சமீபத்துல போட்டிருந்தாங்க. அதற்கான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரும் வெளியாகி இருக்கு மலையாள திரையுலகத்துல. இந்த ஃபஹத் பாசிலோட லுக்கை பார்த்த ரசிகர்கள் எல்லாரும் ஃபஹத் பாசில அவங்களோட தாத்தாவோட லுக்லயே அப்படியே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது ஃபஹத் பாசிலோட அப்பாவான பாசிலோட அப்பா மாதிரியே, கிட்டத்தட்ட தாத்தா மாதிரியே ஃபஹத் பாசிலும் இருக்காரு, தாத்தா கேத்த பேரன் அப்படிங்கிற மாதிரிலாம் மலையாள இண்டஸ்ட்ரியில இப்ப பேசிக்கிறாங்க.
கொரோனா வைரஸோட ராம்கோபால் வர்மாவை கம்பேர் பண்ணிருக்காங்க ஸ்ரீ ரெட்டி. தெலுங்கு மற்றும் தமிழ் சினிமாவில பரபரப்புக்கு பஞ்சமே இல்லாத ஒரு நடிகைனா நடிகை ஸ்ரீ ரெட்டி தான். ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி இவங்க சர்ச்சையை கிளப்பி விடுறது வழக்கம். நிறைய இயக்குநர்கள் நடிகர்களோட பெயர் எல்லாம் சொல்லி இவங்க தேவையில்லாத விஷயத்தெல்லாம் கிரியேட் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ இவங்க ஒரு சர்ச்சை நடிகை அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸ்ரீ ரெட்டி ரீசெண்டா பாத்தீங்கன்னா கொரோனா வைரஸோட கம்பேர் பண்ணி ஒரு இயக்குனரை பத்தி பேசியிருக்காங்க. அது யாருன்னா நம்ம சர்ச்சைக்கு பெயர் போன இன்னொரு இயக்குனரான ராம்கோபால் வர்மாவை தான். ராம்கோபால் வர்மாவுக்கு ஸ்ரீ ரெட்டி ரொம்பவே நெருக்கமானவங்க. அதனால இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கொரோனா வைரஸை விட அதிகமா பாதிப்பை ஏற்படுத்துறாரு இந்த ராம்கோபால் வர்மா அப்படிங்கிற விதமா கொரோனா வைரஸோட கம்பேர் பண்ணி ராம்கோபால் வர்மா பத்தி ஸ்ரீ ரெட்டி பேசியிருக்க இந்த விஷயம் இப்ப சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. மேஜிக் பண்ணி அசத்துறாங்களாம் நடிகை சன்னி லியோன். சன்னி லியோன் தமிழ்ல ஏற்கனவே நடிச்சிருக்க வீரமாதேவி அப்படிங்கிற திரைப்படம் கிடப்புல இருக்கு. இதற்கிடையில இவங்க அவங்களோட வாழ்க்கை வரலாறான கரஞ்சித் கவுர் அப்படிங்கிற வெப்சீரீஸ்லயும் நடிச்சிருந்தாங்க. தொடர்ந்து இப்போ சன்னி லியோன் மேலும் ஒரு திரைப்படத்துல ஒப்பந்தம் ஆகியிருக்காங்க. இதற்கிடையில சன்னி லியோன் பாத்தீங்கன்னா மிஸ்ஸஸ் இந்தியா அப்படிங்கிற மாதிரியான ஒரு வெப்சீரீஸ்ல ஒப்பந்தம் ஆகியிருக்காங்க. இதை ப்ரொமோட் பண்ற விதமா ஒரு மேஜிக்கை செஞ்சு அதற்கான வீடியோவை சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ண இந்த வீடியோ இப்ப சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் ஆகுது. அதாவது இவங்க ஒரு வளையத்தை வச்சு அந்த வளையத்துல இருக்கக்கூடிய ஒரு ஒரு பாகமா மறைய வைக்கிறாங்க. அந்த பாகம் மறைய மறைய இவங்களோட உடல் பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாகமும் அப்படியே மறைஞ்சிக்கிட்டே வருது. கடைசியில மொத்தமாவே சன்னி லியோன் மறைஞ்சு போயிட்டு திரும்பவும் முழு உருவமா வராங்க. இந்த மேஜிக் வீடியோவை சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ண சன்னி லியோனோட ரசிகர்கள் இந்த மேஜிக் வீடியோவை அதிகமா சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் சேதுபதியை மிஞ்சிட்டாராம் நடிகர் சந்தானம். இப்ப இருக்கிற நடிகர்களை அதிகமான திரைப்படங்களை கைவசம் வச்சிருக்க ஒரு நடிகர் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதியை சொல்லலாம். கிட்டத்தட்ட 6 திரைப்படங்களை இவர் கைவசம் வச்சிருக்காரு. ஏற்கனவே மாமனிதன், கடைசி விவசாயி, மாஸ்டர் அப்படின்னு சொல்லி வரிசையா திரைப்படங்களை பிஸியா நடிச்சுக்கிட்டு இருக்காரு. தமிழ் மட்டும் இல்ல, தெலுங்கு, மலையாளம், பாலிவுட்னு சொல்லி அடுத்தடுத்த மொழிகளையும் நடிச்சுக்கிட்டு இருக்காரு விஜய் சேதுபதி. இவருக்கு இணையா இப்ப இன்னொரு ஒரு நடிகர் மாறி இருக்காருனா அது நடிகர் சந்தானம் தாங்க. ஏற்கனவே சந்தானமோட நடிப்புல ஓடி ஓடி உழைக்கணும், மன்னவன் வந்தானடி, சர்வர் சுந்தரம் இந்த திரைப்படங்கள்லாம் இன்னும் ரிலீஸ் ஆகாம இருக்கு. அதற்கு அடுத்தபடியா இப்ப பிஸ்கோ திரைப்படத்திலையும் சந்தானம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. தொடர்ந்து A1 திரைப்படத்தை டைரக்ட் பண்ணின இயக்குனரோட படத்திலையும் சந்தானம் நடிக்கிறாராம். இந்த வருஷம் மட்டும் சந்தானமோட நடிப்புல அடுத்தடுத்த திரைப்படங்கள் அடுத்தடுத்த மாதம் வெளியாகக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு. ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதிக்கு அடுத்தபடியா சந்தானமும் அரைடஜன் படங்களை கையில வச்சுட்டு பிஸியான ஒரு நடிகரா மாறியிருக்காரு. பிரபல நடிகரோட ஐட்டம் பாடலுக்கு நடனம் ஆடி இருக்காங்களா ரெஜினா. தமிழ் தெலுங்குன்னு சொல்லி அடுத்தடுத்த மொழிகள்ல பிஸியான நடிகையா மாறி இருக்காங்க நடிகை ரெஜினா. கசட தவிர கள்ளப்பாட் அப்படிங்கிற திரைப்படங்கள் ரெஜினாவோட நடிப்புல இன்னும் வெளியாகாம இருக்கு. சூர்ப நகை அப்படிங்கிற திரைப்படத்திலையும் வித்தியாசமான கதாபாத்திரத்துல ரெஜினா கெசந்திரா இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் சமூக வலைதளங்கள்ல ரீசெண்டா அதிகப்படியான வரவேற்பை ஏற்படுத்தி இருந்துச்சு. இந்த நிலையில இப்ப பிரபல நடிகரோட ஒரு திரைப்படத்துல ஒரு ஐட்டம் பாடலுக்கு நடிகை ரெஜினா ஆடுறாங்க அப்படிங்கிற தகவல்கள் வெளியாகிருக்கு. இதுக்கு ரெஜினா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஐட்டம் பாடலுக்குலாம் ஒன்றும் ஆடல, ஒரு படத்துல ஒரு பாடலுக்கு நடனம் ஆடுறது என்னவோ உண்மைதாங்க, அதான் அது ஒரு திருவிழா பாடல். ஆக்சுவலி அந்த படமே சிரஞ்சீவியோட நடிப்புல உருவாகிற திரைப்படம் தான். பெரிய நடிகரோட படத்துல இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் சாங்ல ஆடுறது ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்லிதான் அந்த பாடலுக்கு நடனம் ஆடுறதுக்கு நான் ஓகே சொல்லியிருக்கேன். மற்றபடி இது ஐட்டம் பாடலாம் இல்லை, பாடல் வந்ததுக்கு அப்புறம் நீங்களே தெரிஞ்சுப்பீங்கன்னு சொல்லி ரெஜினா விளக்கம் கொடுத்துருக்காங்க. முந்திருக்காராம் மகேஷ் பாபு. திரையுலகத்துல சோசியல் மீடியாவில் நடிகர் நடிகைகளை ஃபாலோ பண்றவங்களோட எண்ணிக்கையை வச்சு சில கருத்து கணிப்புகள் போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லணும். அந்த வகையில தமிழ் நடிகர்ல பாத்தீங்கன்னா நடிகர் தனுஷுக்கு தான் அதிகப்படியான ஃபாலோவர்ஸ் இருக்காங்க சோசியல் மீடியாவில். 8.9 பில்லியன் வரைக்குமே பாத்தீங்கன்னா இவரை ஃபாலோ பண்ற ரசிகர்கள் இருக்காங்க. ஆனா இதையும் ஒருபடி போய் தெலுங்கு நடிகர் இப்ப தனுஷை விட முந்திருக்காருன்னு சொல்லணும். அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா தெலுங்குல பிரபல நடிகரா இருக்க மகேஷ் பாபு தான். மகேஷ் பாபுவை ஃபாலோ பண்றவங்களோட எண்ணிக்கை இப்போ 9 பில்லியனா ஆகிருக்கு. ஸோ அந்த வகையில தனுஷை விட ஒரு படி முந்திருக்காரு மகேஷ் பாபு. இந்த விஷயத்த மகேஷ் பாபுவோட ரசிகர்கள் இப்போ செலிப்ரேட் பண்றாங்க.
பட வாய்ப்புக்காக கிளாமர் புகைப்படங்களை அப்டேட் பண்றாங்களாம் பூனம் பாஜ்வா. தெனாவட்டு, சேவல் உள்ளிட்ட திரைப்படங்களை நடிச்ச பிரபலமானவங்க பூனம் பாஜ்வா. சுந்தர் சியோட அரண்மனை திரைப்படத்திலையும் ஒரு சின்ன கதாபாத்திரத்துல இவங்க நடிச்சிருப்பாங்க. சோ பூனம் பாஜ்வாக்கு இப்ப பட வாய்ப்புகள் குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கறதுனால வழக்கம் போல எல்லா ஹீரோயின்ஸும் பண்ற மாதிரி கவர்ச்சி புகைப்படத்தை அப்டேட் பண்ணிட்டு வராங்க சோசியல் மீடியாவில். பட வாய்ப்புக்காக இப்போ கவர்ச்சியான போட்டோ ஷூட்டை நடத்தி அதற்கான புகைப்படங்களை பூனம் பாஜ்வா சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ண அது ரசிகர்களோட பார்வைக்கு அதிகமாகவே எட்டி இருக்குன்னு சொல்லணும். பூனம் பாஜ்வாவோட அழகை பார்த்து ரசிகர்கள் வர்ணிச்சிட்டு இருக்காங்க. கொரோனா வைரஸால கதையை மாத்திட்டாராம் வெற்றிமாறன். வெற்றிமாறனோட இயக்கத்துல படம் வெளிவருது அப்படின்னாலே அதிக எதிர்பார்ப்புகள் உண்டாகும். அந்த வகையில கடைசியா அசுரன் திரைப்படம் வெளியாகி அசுர வெற்றியை கொடுத்திருந்துச்சு. நெக்ஸ்ட் இவரோட இயக்கத்துல சூரி நடிக்க போறாருன்னு தெரிஞ்சதுமே கோலிவுட் வட்டாரத்துல இது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்துச்சுன்னு சொல்லணும். ஸோ அந்த வகையில சூரியோட நடிப்புல உருவாக இருக்க திரைப்படத்தை இவர் ஃபாரின்ல தான் எடுக்கலாம் அப்படின்னு இருந்தாரு. வேலை வாய்ப்பை தேடி கத்தார் நாட்டுக்கு ஒரு மனிதன் போறாரு, தமிழ் மனிதன். அவருக்கு அங்க என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது அப்படிங்கறத சந்திக்கிற விதமா தான் வெற்றிமாறனோட இந்த கதை இருந்துச்சு. இதுல சூரி தான் கதாநாயகனா நடிக்கிறதா இருந்தார். இப்ப கத்தார் நாட்டுல எல்லாம் கொரோனா வைரஸ் பரவிட்டு இருக்கு அப்படிங்கிற அச்சம் காரணமா படக்குழுவினர் இப்போ ஃபாரினுக்கு கிளம்பாம இருக்காங்க. அதற்கு பதிலா கதையில சில மாற்றத்தை ஏற்படுத்தி இங்கவே சென்னையில படத்தோட ஷூட்டிங்கை நடத்தலான்னு வெற்றிமாறன் பிளான் பண்ணிருக்காராம். காவேரி கல்யாணி இப்ப இயக்குனரா மாறியிருக்காங்க. கண்ணுக்குள் நிலவு, சமுத்திரம் உள்ளிட்ட திரைப்படங்கள் எல்லாம் முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாங்க. உங்களுக்கு இப்ப ஞாபகம் வந்திருக்கும் நினைக்கிறேன், சமுத்திரம் திரைப்படத்துல மூன்று அண்ணன்களுக்கு தங்கையாகவும், கண்ணுக்குள் நிலவு திரைப்படத்துல விஜய்க்கு முன்னாள் காதலிய கதாபாத்திரத்துல நடிச்சவங்க தான் இந்த காவேரி கல்யாணி அப்படிங்கிறவங்க. சோ இவங்க இவ்வளவு நாள் நடிகையா இருந்து அதுக்கு அடுத்தபடியா சின்ன திரையில அறிமுகமாகி சின்ன திரையிலயும் ஒரு சில சீரியல் தொடர்கள்ல நடிச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட் சினிமா விட்டு முழுமையா ஒதுங்கி இருந்த காவேரி கல்யாணி இப்ப திரும்பவும் சினிமா திரையுலகத்துல என்ட்ரி எடுத்து வச்சிருக்காங்க. அஸ் அ நடிகையா இல்ல, அஸ் அ ப்ரொடியூசராகவும் அஸ் அ இயக்குனராகவும். சோ இவங்களோட இயக்கத்துல ஒரு திரைப்படம் இப்போ உருவாகுது. சோ இவங்களோட தயாரிப்புல பாத்தீங்கன்னா K2K ப்ரொடக்ஷன் சார்பா ஒரு திரைப்படத்தை இவங்க தயாரிச்சு அதை டைரக்டும் பண்றாங்க. இந்த திரைப்படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை கௌதம் மேனன் அவரோட சோசியல் மீடியாவில் ஓபன் பண்ணி வச்சிருக்காரு. சோ காவேரி கல்யாணிய இப்ப ரசிகர்கள் எல்லாரும் திரும்பவும் வெல்கம் பண்றாங்க. சிம்புவோட வெறித்தனமான அடுத்தடுத்த படங்கள் இதுதானாம். சிம்பு தனக்குன்னு சொல்லி ரசிகர்கள் பட்டாளத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கார். இவர் மேல என்ன மாதிரியான குற்றச்சாட்டுகள் எழுந்தாலும் அது அப்படியே பாசிட்டிவா மாறிடும் அப்படின்னு தாங்க சொல்லணும். அந்த வகையில வெங்கட் பிரபுவோட இயக்கத்துல மாநாடு திரைப்படத்துக்கு ஆரம்பத்துல நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இவர் மேல இருந்தாலும் இப்ப அது எல்லாமே அப்படியே பாசிட்டிவா மாறி இருக்கு. ரொம்ப சமத்து பிள்ளையா மாறி படத்தோட ஷூட்டிங்ல நடிச்சுக்கிட்டு இருக்காரு நடிகர் சிம்பு. இவரோட அடுத்தடுத்த படங்களுக்கான வேலைகளும் இப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாம். மாநாடு திரைப்படத்தை தொடர்ந்து நெக்ஸ்ட் மிஷ்கினோட இயக்கத்துல ஒரு திரைப்படத்துல நடிக்கிறாராம் சிம்பு. அதற்கு அடுத்தபடியா சுதா கோங்காராவோட இயக்கத்திலயும் ஒரு திரைப்படத்துல நடிக்கிறாராம். பயங்கர பிஸியா இப்ப திரும்பவும் சிம்பு மாறி இருக்கிறது எஸ்டிஆர் ரசிகர்களோட மத்தியில இப்ப பெரிய குஷியை ஏற்படுத்தி இருக்கு. சுயமா சம்பாதிக்கணும் அப்படிங்கறதா என்னோட கனவுன்னு சொல்லியிருக்காங்க நடிகை சமந்தா. நடிகை சமந்தா இப்ப இண்டஸ்ட்ரியில முன்னணி ஹீரோயின் அப்படிங்கிற பெயர் எடுத்திருந்தாலும் சின்ன வயசுல இருந்தே இவங்களுக்கு சுயமா சம்பாதிக்கணும் அப்படிங்கிற கனவு தான் எப்பவுமே இருக்குமா. ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா நடிகை சமந்தா கிட்ட ஒருவேளை நீங்க நடிக்க வரலன்னா என்ன பண்ணிருப்பீங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்காங்க. நடிக்க வரல அப்படின்னா ஏதாவது ஒரு ஐடி கம்பெனில சிஸ்டம் முன்னாடி உட்காந்துக்கிட்டு கண்ணாடியை போட்டுட்டு பயங்கர தீவிரமா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பேன். ஏன் அப்படின்னா எனக்கு எப்பவுமே அடுத்தவங்களோட காசுல உட்காந்து சாப்பிடணுன்ற எண்ணம் கிடையாது. சுயமா சம்பாதிச்சு பெரிய இடத்துக்கு போனோம் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோட கனவே. ஸோ அதுதான் நான் செஞ்சிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சமந்தா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு டைமண்ட் நகை போட்டால் நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. எனக்கு சின்ன வயசுலேருந்தே டைமண்ட் நகைகள் பிடிக்கும், அதனால தான் இப்போவும் எனக்கு அது அழகாக தெரிய அளவுக்கு நான் மாற்றிருக்கேன். அதே நேரத்தில் நகைச்சுவை கலந்த உணர்வோடு இருக்கக்கூடிய மனிதர்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அப்போ தான் அவங்களோட இருக்கும்பொழுது சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சமந்தா பேசியிருக்காங்க. மீண்டும் இணைகிறாங்களாம் கௌதம் மேனன் அண்ட் கமலஹாசன். ஏற்கனவே கௌதம் மேனன் அண்ட் கமலஹாசனோட கூட்டணியில வெற்றி அடைஞ்ச திரைப்படம்னா அது வேட்டையாடு விளையாடு அப்படிங்கிற திரைப்படம். இந்த திரைப்படத்தை தொடர்ந்து மீண்டும் கமலஹாசன் கௌதம் மேனன் இணைவாங்க அப்படிங்கிற பேச்சு அடிபட்டாலும் கூட அதற்கான பாசிபிலிட்டிஸ் இவ்வளவு நாள் இல்லாம தாங்க இருந்துச்சு. இப்போதைக்கு அதற்கான பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு திரும்பவும் ஒரு விஷயத்தை கிளப்பி இருக்காங்க. அதாவது மீண்டும் கௌதம் மேனனோட இயக்கத்துல நடிகர் கமலஹாசன் திரைப்படத்துல நடிக்க போறாராம். அதுவும்
வேட்டையாடு விளையாடு திரைப்படத்துக்கான பாகம் 2 அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே இந்தியன் 2 திரைப்படத்துக்கான நிறைய வேலைகள் அப்படியே பெண்டிங்ல இருக்கு. இதற்கிடையில கௌதம் மேனன் இயக்கத்துல கமல்ஹாசன் நடிக்க போறாரு அப்படிங்கிற அறிவிப்பு வெளியானதுனால இது கண்டிப்பா நடக்கணும்னு சொல்லி கமல் ரசிகர்கள் ஆவலோட வெயிட் பண்றாங்க. ஸ்ருதி ஹாசனுக்கு இப்ப பிரம்மாண்ட வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நேர்கொண்ட பார்வை திரைப்படத்தை இப்ப தெலுங்குல ரீமேக் பண்றாங்க. வக்கீல் சாப் அப்படிங்கிற டைட்டில் தெலுங்குல இந்த திரைப்படம் உருவாகுது. இந்த திரைப்படத்துல பவன் கல்யாண் கதாநாயகனா, அதாவது அஜித்தோட கதாபாத்திரத்துல நடிக்கிறார். ரொம்ப நாள் கழிச்சு பவன் கல்யாண் திரும்பவும் திரைப்படத்துல நடிக்கிறாரு அப்படிங்கறதுனால தெலுங்கு சினிமாவில பவன் கல்யாணோட ரசிகர்கள் மத்தியில இந்த திரைப்படம் வரவேற்பை அதிகப்படுத்தியிருக்கு. ஏற்கனவே இந்த திரைப்படத்துல நிறைய கதாபாத்திரங்கள் நடிக்கிற இந்த நிலையில ஸ்ருதி ஹாசனுக்கும் இந்த திரைப்படத்துல நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இப்ப கிடைச்சிருக்குங்க. அது என்ன கதாபாத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்ல அஜித்தோட மனைவியா நடிகை வித்யா பாலன் நடிச்சிருந்த கதாபாத்திரம் தான். இந்த கதாபாத்திரத்துக்கான வாய்ப்பு இப்ப ஸ்ருதி ஹாசனுக்கு போயிருக்கு. கொஞ்ச நாளாவே ஸ்ருதி ஹாசன் படத்தை விட்டு விலகி இருந்தாலும் லாபம் திரைப்படத்து மூலமா தமிழ்ல ரீஎன்ட்ரி கொடுக்க இருக்காங்க. அதே வகையில இப்ப தெலுங்குல இந்த படத்து மூலமா ரீஎன்ட்ரி கொடுத்தா விட்ட இடத்தை பிடிக்க முடியும்னு நம்புறாங்களாம் ஸ்ருதி ஹாசன். அடிச்சு சொல்றேன், இவர் கதையை திருடிதான் பண்றாருன்னு சொல்லியிருக்காரு ராதா ரவி. சங்கர் எடுக்கிற திரைப்படங்கள் எல்லாமே பிரம்மாண்ட திரைப்படங்களாகவும் வெற்றி படங்களாகவும் அமையும். ஆனா இப்படிப்பட்ட சங்கர் மேல பிரபல நடிகரான ராதா ரவி ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. இவர் பேசின விஷயம் இப்ப கோலிவுட்ல பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. ரீசெண்டா ஒரு நிகழ்ச்சியில கலந்துகிட்ட ராதா ரவி என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சங்கர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒய்ஜி மகேந்திரனோட நாடக ட்ரூப் போடும் பொழுது அப்படியே ஓரமா உட்கார்ந்து ரசிச்சுட்டு இருந்த ஆளுதான். அப்படி கதையை பார்த்து பார்த்துதான் இப்ப அவரோட நாடகத்துல இருந்து நிறைய விஷயங்களை திருடி இப்ப அவர் படமா எடுத்துக்கிட்டு இருக்காரு. இது அவரை இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க பாப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்குமெண்டாவே இது மேடையில வச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, ஒருவேளை இந்த விஷயத்த பேசினதுக்கு அப்புறம் டைரக்டர் சங்கர் என்கிட்ட வந்து கேட்டாரு அப்படின்னா கூட, ஆமா வாய மூடிட்டு போடா அப்படின்னு நான் சொல்லுவேன், எல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு நான் சொல்லுவேன்னு ராதா ரவி பேசியிருக்காரு. இவர் இப்படி கடுகடுன்னு பேசியிருக்க விஷயம் சோசியல் மீடியாவில இப்ப பரபரப்பை கிளப்பி இருக்கு. ஏற்கனவே நயன்தாராவை பத்தி பேசி அப்படிதான் சில விஷயங்கள் பரபரப்பை கிளப்பி இருந்துச்சு. அடுத்தபடியா இப்ப டைரக்டர் சங்கரை வம்புக்கு எடுத்திருக்காரு ராதா ரவி. சினி நட்சத்திரங்களை பத்தின நிறைய விஷயங்களை இந்த நிகழ்ச்சி மூலமா கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. மறுபடியும் நாளைக்கு இதே நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். நம்ம ஃபிலிம் நியூஸை யூடியூப்ல பார்க்கணும் அப்படின்னா தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெப்பர்ஸ் டிவி. ஃபிலிம் நியூஸ் சொல்றதா ட்ரெண்ட், நிகழ்ச்சிக்கு இல்லவே இல்லை எண்டு. Till the next, bye bye, see you from Anjali.